ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரோமா ஹோம் குக்கிங் சேனல். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைவாணி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரம்பரியமான ஒரு அடை ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னோட பாட்டி வந்து அவங்களுடைய பக்குவத்தில் பண்ணுவாங்க, அதை நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதோட கூட நீங்கள் ஒரு தேங்காய் சட்னியோ அல்லது ஒரு கார சட்னியோ வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, வாங்க இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் அடையோட மெஷர்மெண்ட் கேட்டிருந்தாங்க, அதனால் நான் எப்படி அரைப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து எங்கள் பாட்டி செய்வாங்க, இந்த அளவில் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். சரி, என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அரிசி போடணும். நான் வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி போட பிடிக்கலனா நீங்கள் வந்து டிஃபன் அரிசி போட்டுக்கோங்க. நான் வந்து 2 அழாக்கு அளந்து வச்சுருக்கேன். இந்த 2 அழாக்கு புழுங்கல் அரிசியில் வந்து துவரம்பருப்பு வந்து 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். 100 உளுத்தம்பருப்பு, 100 ல 75 கிராம் இருக்கும் கருப்பு உளுந்து நான் போடுறேன். கருப்பு உளுந்துன்றதுனால தான் இவ்வளோ போடுறேன். நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து போடுறதா மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போடுங்க, அதுக்கு மேலே போடாதீங்க. கடலைப்பருப்பு வந்து 1/2 கப் அளவுக்கு போடணும். 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு. சிறுபருப்பு வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கு எப்போவுமே கூட போட்டிங்கன்னா அது வந்து நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு சிறுபருப்பு ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் எப்படி போடுறேன்னா, முழு பச்சை பயிறு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 100 கிராம் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். உடைச்சது வந்து 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 50 கிராம். ஆக மொத்தம் நான் யூஸ் பண்ணது வந்து 75 கிராம்க்கும் கொஞ்சம் கூட, அதாவது இதில் வந்து 1/4 போட்டிருக்கேன். அந்த அளவில் நான் போட்டிருக்கேன். இதில் வெந்தயம் வந்து சும்மா 1-2 போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதோட கூடயே நான் 7-8 காஞ்ச மிளகாய் போடுறேன். இது வந்து காரம் இல்லாத காஞ்ச மிளகாய் அப்படின்றதுனால தான் இத்தனை போடுறேன். குண்டு மிளகாய் போடுற மாதிரி இருந்தோ 2-3 போட்டுக்கோங்க. இது நல்லா ஊறணும். இப்போ இதில் அரைக்கிற ப்ரொசீஜர்லேயே நம்ம சில பொருளெல்லாம் ஆட் பண்ண போகிறோம், அது நான் வந்து உங்களுக்கு அரைக்கும் பொழுது சொல்கிறேன். இப்போ இது வந்து நல்லா ஊற வச்சுட்டு வந்துடலாம். அரிசி பருப்பு இதெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. ஏற்கனவே மாவு நான் அரைச்சி வச்சுருக்கேன், இட்லி மாவு. அந்த கிரைண்டர்லேயே நான் போட்டுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து 1 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் 1 பீஸ் அளவுக்கு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் 1 சுற்று சுற்றி போட்டுக்கலாம். ஏன்னா சிலருக்கு வந்து சோம்போட வாசனை வந்து பிடிக்காதது, வாயில் கடிபடுறது, அதில் வந்து நம்ம குறை குறைன்னு அரைப்போம். அதனால் இதில் கொஞ்சம் நல்லா மசிச்சு போட்டுட்டோன்னா நல்ல மாவோட மிக்ஸ் ஆகிடும். அதனால் இதை நான் நல்லா அரைச்சிட்டு வரப்போகிறேன். அரைச்சாச்சு. அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போதான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக பெருங்காயம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பெல்லாம் போடுறதுனால பெருங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா மசிட்டோம். மாவு வந்து அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இதில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து பீஸ் பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இது சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும், அதனால் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்க போகிறோம். தாளிப்பு கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய் விதை நீக்கிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மிளகு சீரகம் வேறு ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் அடை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகு சீரகெல்லாம் தாளித்து போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டாச்சு. நான் 1/2 ஸ்பூன் மிளகும் 1 ஸ்பூன் சீரகம் நான் பொடியாக கொஞ்சம் கரகரப்பாக பொடிச்சு வச்சுருக்கேன். இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க. ஆனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயமும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அரைக்கும் பொழுதே கொஞ்சம் பெருங்காயம் போட்டோம், இருந்தாலும் இவ்வளோ பருப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால கொஞ்சம் பெருங்காயம் திருப்பியும் ஆட் பண்ணிக்குவேன். பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கும்.
இதை வந்து கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, லேஸாக வதக்கணும்னா போதும். இது கொஞ்சம் லேஸாக வதக்கிட்டு மாவில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ரெண்டு உப்பு போடுறேன். இப்போ இது கொஞ்சம் லேஸாக வதங்கட்டும். லேஸாக வதங்கிடுச்சு, மாவில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பக்கம் தோசை தவா போட்டுடலாம். எனக்கு வந்து இந்த மாவு ரொம்ப அதிகம்தான், அதனால் நான் பாதி எடுத்துட்டு மீதியில் மட்டும் உப்பு போட்டு உங்களுக்கு தோசை வார்த்து காமிக்கிறேன். மாவு வந்து நான் கரைச்சி ரெடி பண்ணிட்டேன், உப்பு போட்டுட்டேன். எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி விட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் மெலிசா விட்டுருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதை மூடி மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. பருப்பெல்லாம் வேகணும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுருவேன். இப்போ வெந்துச்சான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதை வந்து நம்ம திருப்பி போடலாம், கொஞ்சம் வேகட்டும். சூப்பரான அடை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல ஒரு கார சட்னியோடையோ இல்லை தேங்காய் சட்னியோடையோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நான் கார சட்னியோடு சாப்பிட போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஆல் அப்படின்னு கொடுக்க மறந்துடாதீங்க. இதனால் நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், ஹாப்பி குக்கிங், பாய் பாய்.